கோயம்பேடு மேம்பாலத்தில் ரீல்ஸ் மோகத்தில் பைக் வீலிங் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இன்ஸ்டா லைக்கிற்காக வீலிங் சாகசத்தில் ஈடுபடுபவர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? முன் சக்கரத்திலும் பயணம் செய்வேன், பின் சக்கரத்திலும் பயணம் செய்வேன், ஆனால் ஒரு சக்கரத்தில் மட்டும்தான் பயணம் செய்வேன் என்ற பிடிவாதத்தோடு கோயம்பேடு பாலத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு வீலிங் சாகச வெறியில் சுற்றித் திரியும் இளைஞரின் திடுக்கிடும் காட்சிகள் தான் இவை. வீலிங் சாகசம் என்ற பெயரில் ஏரியாவையே அச்சுறுத்தி வரும் இளைஞர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கைதான் என்ன? நாள்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் கோயம்பேடு பாலத்தில்தான் இளைஞரின் இந்த அட்டகாசம் நாளுக்கு நாள் நடந்து வந்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் வாங்க வேண்டும் என்பதற்காக இளைஞர் செய்யும் இந்த குரளி வித்தைக்கு பெயர்தான் பைக் வீலிங். வீலிங் பாய் வருகிறார் என்றால் பாலத்தில் செல்பவர்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நினைப்பு தானாக வந்துவிடும். அந்த அளவுக்கு உயிர் பயத்தை காட்டிவிடுவார் இந்த சாகச வீரர். வீலிங் இளைஞர் ரீல் ஷூட்டிங் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் சக வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து சென்று விடுவதே உத்தமம் என்ற முடிவுக்கு வந்துவிடுவார்கள். வீலிங் செய்து விழுந்து எழுந்தால் 7 மாதங்களுக்கு எழுந்து உட்காரவே முடியாது என்ற சூழலிலும் உயிரை பணயம் வைத்து சாகசம் செய்யும் இந்த இளைஞர் தான் மட்டும் தனியாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக துணைக்கு தனது நண்பனையும் இந்த சாகச பயணத்தில் சேர்த்து கொண்டுள்ளார். பின்கிருக்கையில் அமர்ந்திருக்கும் நண்பரோ வீலிங் சாகசத்தின் போது கோயம்பேடு பாலத்தில் இருந்து யமலோகத்திற்கு விசிட்டடித்தபடி 6 சாவு 100 சாவு என்ற பழமொழியை நினைத்து கொண்டு வாழ்வா சாவா என்பது தெரியாமல் மதில் மேல் பூனையாக பயணிக்கிறார். தலைக்கவசம் அணியும் பழக்கமெல்லாம் எங்கள் அகராதியிலேயே கிடையாது என தலையில் குல்லாவை போட்டுக்கொண்டு குதூகலமாக ஆட்டம் போட்ட இந்த இளைஞரின் பெயர் சாதிக்கென தெரிய வந்துள்ளார். இவர் குறித்த தகவல் கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தெரிய வந்த நிலையில் தனது இன்ஸ்டா பக்கத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தையும் அவர் டெலிட் செய்துவிட்டார். தற்போது சாதிக்கை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தன் உயிரை மட்டுமல்லாமல் பிறர் உயிரையும் துச்சமென நினைத்து இளைஞர் செய்த மரண விளையாட்டிற்கு போலீசார் முற்றுப்புள்ளி வைப்பார்களா?